தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற கரும்பு விவசாயிகளின் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஆலை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கடந்த 2018 மூடப்பட்ட நிலையில் நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 128 ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஆலை நிர்வாகம் விவசாயிகள் பெயரில் வாங்கிய வங்கிக் கடன் முழுவதையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விவசாயிகளை கடனில் இருந்து விடுபட செய்ய வேண்டும், நிலுவைத் தொகையை வட்டியுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்தும் 353 நாளாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் ஆலையில் என தற்போது வரை 11 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியடைந்த நிலையில் இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர், தஞ்சை மாவட்ட ஆட்சியர், வருவாய் அதிகாரிகள் மற்றும் ஆலையை வாங்கிய கால்ஸ் நிறுவனம் விவசாயிகள் சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் 75% நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதாகவும் மீதமுள்ள தொகையை பின்பு தருவதாகவும் ஆலை நிர்வாகத்தின் சார்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. ஆனால் இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை 100% உடனடியாக வழங்க வேண்டும், வட்டியுடன் வழங்க வேண்டும், மேலும் விவசாயிகள் பெயரில் வாங்கிய கடன் அனைத்தையும் ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத வரை எந்தவொரு பேச்சுவார்த்தைக்கும் உடன்படிய போவதில்லை என கூறி வெளியேறினர். இன்றைக்கு அமைச்சர் தலைமையில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்திற்காக தொடர்ந்து எங்களோடு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி இந்த பேச்சுவார்த்தையிலையும் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மாண்புமிகு நாகை மாலி அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டு விவசாயிகளுக்காக வாதாடினார்கள். அவர்களும் இன்றைக்கு தொடர்ந்து விவசாயிகளுக்கான இந்த பேச்சுவார்த்தையில் பல முறை கலந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அரசு விவசாயிகள் தரப்பில் எழுப்பப்பட்ட பிரச்சனை, ஒன்று வங்கியில் விவசாயி பேரில் ஆரூரான் சக்கரால் வாங்கின கடனில் விவசாயி பேர்லேயே இருக்குது, அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த கடன் முழுமையாக விவசாயி பேரில் இருக்கிறத ஆலை பேரில் மாற்றணும். விவசாயிகிட்ட பிடித்தம் பண்ண பயிர் கடனை பேங்குக்கு செலுத்தாமல் விட்டுருக்கிறாங்க. 2013-14 அந்த 2 கடன் பாக்கி என்பது இப்போதும் அப்படியே விவசாய பேரில் இருக்கு. ஆனால் இந்த பணத்தை மில்லுக்காரன் ஏற்கனவே பிடித்தம் பண்ணி கொண்டான். இதை நீங்கள் வந்து விவசாயிகள் பேர்லேருந்து ஆலையின் பேரில் மாற்றணும். அதுக்கு அடுத்தது 2017 கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது விவசாயிகிட்ட பிடித்தம் செய்து கொண்டார்கள் பயிர் கடனை, ஆனால் பேங்குக்கு கட்டலை. அதனுடைய பலன் விவசாயிக்கு போடு சேரலை. அந்த பணத்தை விவசாயிக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இன்னொரு அம்சம். அதே போல் HNT லோன் என்று இப்படி வங்கியில் இருக்கிற பிரச்சனைகள், இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், வர்ற விவசாயிக்கு தீர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க. விவசாயிகள் சார்பில் நாங்கள் அழுத்தமாக, நீங்கள் அரசு தரப்பில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு என்கிற ஒரு வழிகாட்டும் உத்தரவை நீங்கள் வங்கி நிர்வாகத்திடமிருந்து விவசாயிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டோம். அரசோடு பேசி ஏற்பாடு செய்வதாக அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அமைச்சர் இப்போ அவங்க என்ன அறிவித்தாங்கன்னா, கரும்பு பண பாக்கியில் அட்மிட்டட் கிளைம் 78 கோடி. அவங்க 75% நாங்கள் பெற்றுத்தருகிறோம் அப்படின்னு அரசு சார்பில் இப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் ஆலையை வாங்கின கால்ஸ் நிறுவனம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் அதை ஏற்கலை. நாங்கள் 100% விவசாயிக்கு பணத்தை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 100% மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு அந்த பணத்தை விவசாயிகளுக்கு வட்டியோடு பெற்றுத்தர வேண்டும் என்பது இப்போதும் நாங்கள் வலியுறுத்துகிற கோரிக்கை.